ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு டே. ஏன்னா வந்து இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் என் லேப்டாப் எந்த அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அதனால ஒரு புது 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 ஃபுல் கேமிங் செட்டப் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு வீலாகு. ஸோ அப்படியே இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே போகிற வரைக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு செட்டப் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்காக வந்து ஒரு வீடியோவாக பதிவு செய்யலாம் அப்படின்றது தான். ஏன்னா எனக்கே ரொம்ப அந்த எக்ஸைட்மெண்ட்டை கட்டுப்படுத்த முடியல. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு செட்டப் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ ஃபைனலி நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போது மொத்தமாக ரிச்சி ஷீட் தான் போகிறேன் நான் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓமேஷ் ஒய்டி அவனோட வீட்டுக்கு போகிறான். ஏன்னா வந்து எனக்கு செட்டப் பண்ணி தர போகிறான் ஃபுல்லாக. அண்ட் எஸ், ஸோ அண்ணா நகரில் இருக்க அவன் வீடு. ஸோ அண்ணா நகர் போயிட்டு அண்ணா நகர்லேருந்து ரிச்சி ஸ்ட்ரீட் எங்கேருந்து கிளம்புறடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து கிளம்புறேன். ஸோ ஒரு ரொம்ப லாங் டிரைவ் தான் நம்மளுக்கு, பட் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுவோம் நான் கார் டிரைவ்ஸ் எப்போவுமே. ஸோ இருக்கு. ஒரே தூரல் டோமேஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அண்ட் இவென்ச்சுவலி பார்த்தோம்னா நாங்கள் வந்து பேட்டு பால் வாங்க போகிற டைம் போய் இப்போ வந்து கேமிங்கு பிசின்னு பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ என்ன மாத்தான் சொல்கிறியா எல்லாரும் ஃபேஸ் ரிவீல் ஃபேஸ் ரிவீல் அதுவும் நீ பண்ணுறதும் நான் பண்ணிட்டேன் பாரு. ஸோ எஸ் கை, ஸோ இங்கேருந்து எவ்வளோ நேரம்டா ரிச்சி ஸ்ட்ரீட்டு? இங்கேருந்து ஒரு 20 minutes ஆகும்டா. 20 minutes, okay guys, 20 minutes la naam 9 to 11 kilometers da 9 to 11 kilometers, okay, meet pandrom ungala seekiram. 20 minutes later, so yes guys, Ritchie street kitta vandutom. Enga exactly pathina car park pandradunala naanga vandu like secretariat kitta vandu park panirukom, ena anga full cramped, ungalukke theriyum bazaar eppadi irukum appdinu. அண்ட் பின்னாடி எஸ், இப்போது செக்ரட்டேரியட்னு சொல்லக்கூடாது, இப்போ தமிழ்நாடு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு மாற்றின ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நடந்து போகலாமா இல்லை நாங்கள் போயிடலாமா? டாவி போகலாமா? எனக்கு வச்சு அது போயிடலா, நானாக தான் போவேன். ஏய், அது கம்பி பெருசாக இருக்கா? ஐயோ, இது மேலே எப்படியா குதிப்பேன், இது மேலே எப்படியா குதிப்பேன்? ஓ, ஃபன் பண்ணுறாயா? சத்தியமாக ஃபன் பண்ணுறாயா? பஜார்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடை, குறுக்கு வழியாக ரிச்சி ஸ்ட்ரீட்குள்ளே போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். அண்ட் எஸ், மாஸ்க் ஆன், ஏன்னா ஆப்வியஸ்லி எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ அதுக்காக தான் மாஸ்க் போட்டோம்.
146 minutes later. இப்பதான் எல்லாமே செட் பண்ணி கிட்டத்தட்ட பில்லிங்லாம் போட்டு டிஸ்கவுண்ட்ல அடிச்சு முடிச்சு வாங்கி எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ பின்னாடி வந்து இங்கே செட்டப் நடக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காட்டுவேன். அண்ட் இந்த இடம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நக்கோடா மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடம். ஸோ என்னடா இந்த இடத்துல அப்படி என்னடா ஸ்பெஷல், திஸ் இஸ் த என்ன சொல்றது இந்த பிசி பார்ட்டோட மெயின் ஹப் சென்னைக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் தமிழ்நாடு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த 99% ஆஃப் த நீங்கள் பார்க்குறீங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் கடை, மவுஸ் வாங்கணும், கீபோர்டு, மானிட்டர் இருக்குங்களா, அது எல்லாமே இங்கே தான். நக்கோடா மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க ரிச்சி ஸ்ட்ரீட்ல வந்து சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கனாலே யார் வேணாலும் சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஹோல்சேல் லிட்டரலி சொல்லணும்னா ஹோல்சேல், ஏன்னா நான் ரேட்ஸ் வந்து மிச்ச இடத்துல பார்த்ததும் இங்கே ரொம்ப கம்மி தான். ஸோ இவனுக்கு தான் பிசி செட்டப் பற்றி எல்லாம் தெரியும். அஸ் யூஷுவல் சொன்ன மாதிரியே இவன் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இவனை தொல்ல பண்ணுங்க, பிசி செட்டப் ஏதாவது பக்காவாக பண்ணோம், 100,000 பண்ணோம், 50,000 பண்ணோம்னா அதோ சார்கிட்ட கேட்டுக்கோங்க, அவர் உங்களுக்கு செட்டப் பண்ணி தந்துருவாரு எனக்கு பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ செட்டப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். Two hours later. So okay guys, so finally setup ku vantom. So namma kuda or interesting ana or person irukkaru, avaru dhaan nammalku vandu setup panna poraar fullathiyum. And pakka varukode avaru ipo sirikiraare padala vekka poraar romba avaru padala vella poitaar vel vekka potta vella poitaar aama. So guys, na ivlo naramaa pesinda and interesting ana person namukku unbox panna poraar ivaru dhaan. So paathina Adidas dress bayagama arms la vechikitte gym la poringa ji போனோம் போனோம். என்ன ஜி உங்க பேர் என்ன? சதீஷ். சதீஷ் சதீஷ் சார் நம்மளுக்கு இப்போ என்டையர் அன்பாக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி தர போறாரு இப்போ. ஸோ அதோட டூ தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. ஸோ எஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஸ்டார்ட். டைமர்லாம் போடணும். இதுதான் கேஸ்ட் எல்லாத்துக்கும் மெயினான ரைசன் AMD சூப்பர் போறோம் போறோம். Corsair Ventus RGB Pro dual channel and 2 16 GB வந்து இதுல இருக்கு. சோ இதுதான் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து தலைவர் கிட்ட தலைவர் கையால தரந்தாலே வந்து ஒரு தனி ராசி நம்மளோட கேபினட். ஸோ கலர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க, ஏன்னா அவ்வளோ கலர் கலராக மின்ன போகுது இல்லை இது கண்டிப்பாக. ஸோ கலர் கலராக மின்ன போகுது கைஸ். ஸோ அது எப்படி மின்ன போகுது பார்க்குறோம். இப்போ வந்து அவர் வந்து மதர் போர்டு வந்து நம்மளோட கேபினட்டோட ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதை நம்ம வந்து MSI Ventus graphic card, Vengeance or Ventus? Ventus, correct. GeForce RTX 2070 Super தான் நம்ம வந்து இப்ப ஆர்டர் பண்ணிருக்கோம். சோ எஸ் இத நான் ஸ்பெசிபிக்கா அவர்கிட்ட சொல்றேன், இதை நான் தான் தரத்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்ட்டேன். சோ
வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இதுதான் வந்து மெயின் ஃபார் அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடியூலர் அண்ட் அவ்வளோதாங்க போட்டிருக்கீங்க எல்லாமே வந்து செட் ஆயிடுச்சு, எவ்ரி திங் இஸ் ரெடி. இப்போ நம்ம ஜஸ்ட் ஆன் பண்றது மட்டும் தான் பாக்கி இப்போ. ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டாங்க, ரேம்ல இருந்து ஜிபியூல இருந்து எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ண போறேன், என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்க போது எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஸோ ஆன் பண்ணி பாத்துக்கோ. இப்போ லைட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம. ஃபைனலாக வீட்டுக்கும் வந்துட்டேன் அண்ட் ஃபுல் செட்டப்பும் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 3 hours ஆச்சு எனக்கு இந்த செட்டப் பிடிக்க. நானும் நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் எஸ் பார்க்குறதுக்கே அப்படி தக்க தக்க தக்கன்னா ஏதோ கீழே பாருங்கள், கொஞ்சம் மேலே பாருங்கள், அப்படியே மின்னுது எனக்கு தெரிஞ்சு. லைக் இப்போ ஆக்சுவலி 2 monitor செட்டப் தான் வச்சுருக்கேன், பட் ஆனால் என்னோடய கேமிங் செட்டப் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 3x monitor நான் இன்னொரு மானிட்டரும் சேம் மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா MSI 24-inch 144Hz மானிட்டர் தான் நீங்கள் பார்க்குறது. அண்ட் ஆல்சோ ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்காக விடுறேன். ஸோ நீங்கள் என்டயர் பிசி பில்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச லைக் 2 பேர்கிட்ட நான் வந்து எக்ஸாக்டாக தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வீடியோக்காக. அண்ட் ஒன்று வந்து ஓமேஷனா, எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து செட்டப் பண்ணுறதுலேருந்து ஓஎஸ் போட்டு கொடுத்ததுலேருந்து எல்லாமே அவன் தான் பண்ணான். ஸோ அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. அண்ட் இன்னொரு தேங்க்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஹன் கிரிஷ், அவர் இல்லாமல் இந்த என்டயர் செட்டப் உடன்ட் ஹவ் பீன் பாசிபிள். ஸோ ரோஹன் கிரிஷ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த RGBs அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில். அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இந்த வீடியோ பார்த்தது பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.